நம்ம எக்ஸாம் துணைவன் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். போட்டித் தேர்வுக்காக படித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எக்ஸாம் துணைவன் சார்பாக வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா முழுக்க இருக்கிற அருங்காட்சியகத்தோட பட்டியலை தனித்தனி மாநிலமாக பிரித்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுலேருந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அருங்காட்சியகத்தை பற்றி பார்க்கலாம். சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா அரசு அருங்காட்சியகம் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஊட்டியில் மெழுகுவர்த்தி உலகமும் ஓவிய கூட்டமும் அப்படின்ட்டு ஒரு அருங்காட்சியகம் இருக்குது. திருச்சிராப்பள்ளியில் பார்த்தீங்க அப்படின்னா அரசு அருங்காட்சியகம் இருக்குது. மதுரையில் பார்த்தீங்கன்னா காந்தி அருங்காட்சியகம் இருக்குது. கோயம்புத்தூரில் அரசு அருங்காட்சியகம் இருக்குது. அடுத்து டெல்லியில் இருக்கிற அருங்காட்சியகத்தை பற்றி பார்க்கலாம். டெல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா தேசிய காந்தி அருங்காட்சியகம், தேசிய அருங்காட்சியகம், தொல்லியல் அருங்காட்சியகம், தேசிய தொடர்வண்டி அருங்காட்சியகம், நேரு அருங்காட்சியகமும் கோலகமும், இந்திய போர் நினைவு அருங்காட்சியகம், மும்தாசு மஹால் அருங்காட்சியகம், சங்கரின் அனைத்துலக பொம்மைகள் அருங்காட்சியகம். அடுத்து மேற்கு வங்காளத்தில் இருக்கிற அருங்காட்சியகத்தை பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிர்லா தொழில்துறை தொழில்நுட்ப அருங்காட்சியகம், இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் இருக்குது. அடுத்து இந்திய அருங்காட்சியகம், இதுவும் கொல்கத்தாவில் தான் இருக்குது. அடுத்து ரவீந்திரநாத் பாரதி அருங்காட்சியகம், இது பார்த்திங்கன்னா கொல்கத்தாவில் தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கோச்பிகார் அரண்மனை அருங்காட்சியகம். அடுத்து அசத்துவாரி அரண்மனை அருங்காட்சியகம், இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா முர்ஷிபாத் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. அடுத்து தொல்லியல் அருங்காட்சியகம், இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா தம்லுக் என்ற ஏரியாவில் இருக்குது. அடுத்து மத்திய பிரதேசத்தில் இருக்கிற அருங்காட்சியகத்தை பற்றி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தொல்லியல் அருங்காட்சியகம், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டேரி தொல்லியல் அருங்காட்சியகம், அடுத்து மூணாவதாக பார்க்குறப்ப குவாலியர் தொல்லியல் அருங்காட்சியகம், நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா காசுரக்கோ தொல்லியல் அருங்காட்சியகம், இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஞ்சிங்கிற ஏரியாவில் இருக்குது. அடுத்து மகாராட்டிரத்தில் இருக்கிற அருங்காட்சியகத்தை பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேல்சு இளவரசர் அருங்காட்சியகம், இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மும்பையில் இருக்குது. அடுத்து பஞ்சாபில் இருக்கிற அருங்காட்சியகத்தை பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தொல்லியல் அருங்காட்சியகம், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரோபார் அரசு அருங்காட்சியகமும் ஓவிய கூட்டமும், இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சண்டிகாரில் இருக்குது. அடுத்து தர்மசாலாவில் இருக்கிற அருங்காட்சியகத்தை பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா திபெத்திய ஆக்கங்களுக்கான நூலகமும் சுவடிகளும் அப்படின்ட்டு ஒரு அருங்காட்சியகம் இருக்குது. அடுத்து குஜராத்தில் இருக்கிற அருங்காட்சியகத்தை பற்றி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கலிக்கோ நெசவு பொருள் அருங்காட்சியகம், இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில் இருக்குது. அடுத்து தொல்லியல் அருங்காட்சியகம், இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா லோக்தால் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. அடுத்து கேரளாவில் இருக்கிற அருங்காட்சியகத்தை பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மடஞ்சேரி அரண்மனை அருங்காட்சியகம், இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொச்சியில் இருக்குது. அடுத்து கர்நாடகாவில் இருக்கிற அருங்காட்சியகத்தை பற்றி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா விசுவேஸ்வராயா தொழில்துறை மற்றும் தொழில்நுட்ப அருங்காட்சியகம், இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்குது. அடுத்து தொல்லியல் அருங்காட்சியகம், இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐகோல் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. அடுத்து தொல்லியல் அருங்காட்சியகம் கோல் கும்பாசு அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. அடுத்து தொகுதி தொல்லியல் அருங்காட்சியகம், இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெலபீடு அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. அடுத்து தொல்லியல் அருங்காட்சியகம் ஹெம்பி அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. அடுத்து திப்பு சுல்தான் அருங்காட்சியகம், இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. அடுத்து ஜெகன்மோகன் அரண்மனை, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மைசூரில் மைசூர் மெழுகுவத்தி அருங்காட்சியகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அடுத்து ராசசுல்தானாக இருக்கிற அருங்காட்சியகத்தை பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிக் அருங்காட்சியகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தொல்லியல் அருங்காட்சியகம், இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கலிம்பாக்கன் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. அடுத்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அருங்காட்சியகத்தை பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அரசு அருங்காட்சியகம், இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மதுரா அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தாஜ் அருங்காட்சியகம், இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரா அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 1857 நினைவு அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லிட்டு லக்னோவில் ஒன்று இருக்குது. அடுத்து தாலியல் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லிட்டு சாரநாத் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. அடுத்து உத்தராஞ்சலில் இருக்கிற அருங்காட்சியகத்தை பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா தொல்லியல் அருங்காட்சியகம், இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகசுவர் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரிசாவில் இருக்கிற அருங்காட்சியகத்தை பற்றி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப ஒரிசா மாநில அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தொல்லியல் அருங்காட்சியகம், இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னாரக் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. அடுத்து தாலியல் அருங்காட்சியகம், இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரத்னகிரி அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. அடுத்து அஸ்ஸாமில் இருக்கிற அருங்காட்சியகத்தை பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா தொல்லியல் அருங்காட்சியகம், இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அஸ்ஸாமில்
சீரி சூரிய பார்க் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. அடுத்து ஹரியானாவில் இருக்கிற அருங்காட்சியகத்தை பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா தொல்லியல் அருங்காட்சியகம், இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தானேசேர் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. அடுத்து ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற அருங்காட்சியகத்தை பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சாலார் ஜங்க் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத்தில் இருக்குது. அடுத்து ஆந்திர பிரதேசம் தொல்லியல் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அடுத்து சந்திரகிரி தொல்லியல் அருங்காட்சியகம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அமராவதி தொல்லியல் அருங்காட்சியகம். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கொண்டாம்பூர் தொல்லியல் அருங்காட்சியகம், இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் நாகா சுனகொண்டா அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. இந்த அருங்காட்சியகத்தோட பட்டியல் எல்லாமே கீழே பிடிஎஃபாக கொடுத்துருக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்க. நம்ம சேனலை பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஜாப் நோட்டிஃபிகேஷன்லாம் ரெகுலராக போட்டுட்ருக்கோம், அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அடுத்த ஒரு எஜுகேஷன் வீடியோவோட சந்திப்போம். நன்றி.